டெம்பரரியா சில வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது ஸோ இந்த மெயின் மெத்தடும் ஒரு மெத்தட் இல்லையா. ஸோ எனக்கு கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். ஸோ இன்ட் ஏ ஈக்வல் டு 1000, ஸ்ட்ரீட் நேம் ஈக்வல் டு ஹலோ இப்படி கொடுத்துக்கிட்டே அப்படின்னா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸ். ஏன் அப்படின்னா இது கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ அப்போ எனக்கு கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள்ல என்னால ஒன்லி இந்த மெத்தடுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த மெத்தட் என்னால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மெத்தட்னா மெயின் மெத்தடுக்குள்ள மட்டும் கொடுத்தா அது வந்து லோக்கல் வேரியபிளா அப்படின்னா கிடையாது. எனக்கு கிளாஸ்க்குள்ள ஏதோ ஒரு பிளாக்குள்ள, அதாவது பிளாக் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த கர்லி பிரேஸ் தான் பிளாக். ஸோ இந்த பிளாக்குள்ள இல்லை கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட்ஸ்குள்ள நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு லோக்கல் வேரியபிள். இப்போ இதுக்குள்ளேயே நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், வாய்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள கேரக்சி ஈக்குவல் டு ஏ ஒரு கேரக்டர் வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா. ஸோ இப்போ இதை மெத்தடுக்குள்ள கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடுக்குள்ள நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ இதுவுமே எனக்கு என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள் தான். இந்த சி அப்படின்றத என்னால் இந்த மெயின் மெத்தடில் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னும் போது அதோட அசசபிலிட்டி எனக்கு அந்த பிளாக் லெவலில் மட்டும்தான், அதாவது அந்த மெத்தடுக்குள்ள மட்டும்தானே தவிர அந்த மெத்தடை தாண்டி அந்த பிளாக்கு வெளில என்னால் எங்கேயுமே லோக்கல் வேரியபிளை அசஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த சியை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடுக்குள்ளே என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மெத்தடுக்குள்ள நான் ஏதாவது யூஸ் பண்ண போறேன், ஏதோ அடிஷன் பண்ண போறேன், இல்ல இந்த சி வச்சு வேற ஏதோ ஒரு வேல்யூ நான் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னும் போது இப்போ இந்த மெத்தடுக்குள்ள சின்ற வேரியபிள் என்னால என்னென்ன பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா இந்த மெத்தடுக்கு வழியில என்னால இந்த கேரக்டரை யூஸ் பண்ண முடியாது, சி அப்படின்ற இந்த கேரக்டர் வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இங்கேயுமே நம்ம ஏ அண்ட் பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் நாட் அவுட் ஆர் பிரிண்டர் இல்ல, ஏ சிஸ்டம் நாட் அவுட் ஆர் பிரிண்டர் இல்ல, நீ ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1000 அண்ட் ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இந்த சிஏ என்னால் தனியாக இங்கே எடுத்து பிரிண்ட் பண்ண முடியாது, ஆனால் மெத்தடுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெத்தடுக்குள்ளே பிரிண்ட் பண்ணிட்டு மெத்தடுனா கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது லோக்கல் வேரியபிளோட அசஸபிலிட்டி, வி கேன் அசஸ் த லோக்கல் வேரியபிள் ஒன்லி இன்சைட் தி மெத்தட்.
ஸோ மெத்தடுக்கு வெளில நம்மளால இதை அக்சஸ் பண்ண முடியாது. மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ மெத்தடுக்கு வெளில நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லோக்கல் வேரியபிள் எனக்கு எப்போ வந்து கிரியேட் ஆகும், எப்போ அது டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த மெத்தட் எப்போ கால் ஆகுதோ, இந்த மெத்தட் எப்போ கிரியேட் ஆகி கால் ஆகுதோ அப்போ தான் லோக்கல் வேரியபிளும் கிரியேட் ஆகும். இந்த மெத்தட் எப்போ டிஸ்ட்ராய் ஆகுதோ அப்போ தான் லோக்கல் வேரியபிளும் டிஸ்ட்ராய் ஆகும். லோக்கல் வேரியபிள் வில் பி கிரியேட்டட் வைல் and once the method finished execution, the local variable automatically destroy. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க லோக்கல் வேரியபிள் எனக்கு எந்த மெத்தடுக்குள்ளே இருக்கோ அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது லோக்கல் வேரியபிள் கிரியேட் ஆகும். அந்த மெத்தட் அதோட எக்ஸிக்யூஷனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லோக்கல் வேரியபிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மெத்தட் மட்டும் இல்லை, மெத்தட் ஆர் பிளாக் ஆர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்றது இவ்வளோதான்.